ஹலோ வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபைனலாக பப்ஜி மொபைலையும் சரி, பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியாவிலும் சரி, இது ரெண்டுத்துலேயுமே வந்து சைக்கிள் 1 சீசன் 1 நியூ சீசன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு நியூ சீசன் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட கிரியேட் ஆகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஒரு நியூ சீசன் வந்து காலையில் ஒரு 6 o'clock இருக்கும் அப்போயே வந்து இந்த ஒரு நியூ சீசனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிஜிஎம்ஐயில் மட்டும் இந்த ஒரு நியூ சீசன் சைக்கிள் 1 சீசன் 1 கொண்டு வரல, கிட்டத்தட்ட பப்ஜி மொபைல் எல்லா வெர்ஷன்லையும் வந்து இந்த ஒரு நியூ சீசன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம லீக்ஸில் பார்த்த மாதிரியே வந்து டயர் லோகோ எல்லாத்துக்குமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஏஸ் அண்ட் கான்குரர் நடுவில் 2 new டயர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா ஏஸ் மாஸ்டர், ஏஸ் டாமினேட்டன்ற இந்த ஒரு நியூ டயர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம இந்த ஒரு சீசனோட அவுட்ஃபிட்ஸ்லாம் வந்து பார்த்தோம், இந்த சீசனோட ரிவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம், அது எல்லாமே அது அப்படியே தான் வந்து கொடுத்துருக்காங்க. வேற லெவல் கைஸ். என்னதான் நம்ம லீக்ஸில் பார்த்த எல்லா ரிவார்ட்ஸுமே வந்து இங்கே கொடுத்துருந்தாலும், ஆனால் நம்ம சொன்ன டயரில் வந்து இந்த ரிவார்ட்ஸ்லாம் வந்து வரல. அண்ட் ஃபர்ஸ்ட் C1S1ன்ற இந்த ஒரு செட் வந்து நம்ம பிளாட்டினம் ரீச் பண்ணால் தருவாங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஆனால் இது வந்து கோல்டு ரீச் பண்ணாலே தந்துடுறாங்க. அண்ட் இந்த ஒரு மாஸ்க் வந்து நம்ம கோல்டு ரீச் பண்ணால் தரோம்னு சொல்லியிருந்தோம், ஆனால் இது வந்து பிளாட்டினம் ரீச் பண்ணால் தர போகிறாங்களாம். நம்ம சொன்னது அப்படியே வந்து உல்டா ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு மாஸ்க் வந்து பார்க்கறதுக்கு நண்டு பிராண்டோட மாஸ்க் மாதிரியே இருக்கு. பிஜிஎம்ஐ இந்த ஒரு நண்டு பிராண்டோட கொலாபரேஷன் பண்ணதை வந்து எங்கேயுமே வந்து அனௌன்ஸே பண்ணலையே. சந்தோஷமா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஒரு ஆக் ஸ்கின் வந்து நம்ம லீக்ஸில் வந்து என்ன சொல்லியிருந்தோம், க்ரௌனில் தரப்போகிறாங்க சொல்லியிருந்தோம், ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம உல்டா ஆன மாதிரி பிளாட்டினமில் வந்து தந்துட்டாங்க. அண்ட் ஆல்ரெடி இந்த ஒரு லீக் வீடியோவில் சொன்ன மாதிரி எப்போ பாரு இந்த ஒரு ஆக் ஸ்கின் வந்து தந்துகிட்டே இருக்காங்க. சரி ஓகே, ஏதோ ஒரு ஃப்ரீயாக தராங்க, ஓசியில் கிடைக்குது வச்சுப்போம். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் க்ரௌன் டயர் ரீச் பண்ணிங்கன்னா த ரேட்டிங் ப்ரொடெக்ஷன் கார்டு 1 day 1 time வந்து நம்மளால் வந்து யூஸ் பண்ணுறவன் இந்த ஒரு கார்டு வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஏஸ் ரீச் பண்ணோன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஏஸ் ரீச் பண்ணோன்னா C1S1 ஒரு ஏஸ் பேராஷூட் வந்து நம்மளுக்கு வந்து ஏஸ் ரீச் பண்ண வந்து தரப்போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஏஸ் மாஸ்டர் வந்து நம்ம ரீச் பண்ணோன்னா 10 classic கிரேட் கூப்பன் வந்து தரப்போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஏஸ் டாமினேட்டர் ரீச் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஒரு அவத்தார் வந்து தராங்க, ஏஸ் டாமினேட்டர்ன்ற இந்த ஒரு அவத்தார் வந்து தரப்போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கான்குரர் டயர் ரீச் பண்ணால் இந்த CS1 SS1ன்ற இந்த ஒரு அவத்தார் ஃப்ரேம் வந்து தரப்போகிறாங்க. இப்போ இந்த ஒரு CS1 SS1னோட சீசன் ரிவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தாச்சு, இப்போ இந்த ஒரு சைக்கிள் ரிவார்டு வந்து பார்க்கலாம். அண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சைக்கிளுக்கு வந்து 3 seasons, அதாவது C1ல S1 S2 S3, அண்ட் நெக்ஸ்ட் வந்து C2ல S1 S2 S3 அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரு சைக்கிள் வந்து 6 months வந்து நடக்க போகுது, இந்த ஒரு July 2021 இருந்து January 2022 வரையும். அண்ட் Cycle 2க்கும் அதே மாதிரி 6 months கான்செப்ட் தான். ஸோ இனிமேட்டு Cycle 1 Cycle 2 Cycle 3 அப்படியே போயிட்டே இருக்க போகுது. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது சைக்கிள் ரிவார்டு. இந்த ஒரு சைக்கிள் நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி 6 months, ஸோ 3 seasons CS1 S1 S2 S3, இந்த 3 seasons நீங்கள் வந்து டைமண்ட் ரீச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு டைமண்ட் சைக்கிள் ரிவார்டு வந்து தருவாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து க்ரௌன் டயர் ரீச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு க்ரௌன் சைக்கிள் ரிவார்டு வந்து தருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஏஸ் டயர் நீங்கள் வந்து ரீச் பண்ணிங்கன்னா ஏஸ் சைக்கிள் ரிவார்டு வந்து தந்துருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஒரு Cycle 1 Season 1 ராயல் பாஸ் ரிவார்ட்ஸ் ஆன M1 ராயல் பாஸ் ரிவார்ட்ஸ் வந்து இப்போ பார்த்துடலாம். அண்ட் இந்த ராயல் பாஸ் ஈவெண்ட் ரூலில் வந்து நம்ம என்ட்ரு ஆகிட்டோனே வந்து நம்மளுக்கு இந்த ஒரு 60 UCக்கான வவுச்சர் வந்து தந்துடுறாங்க. அண்ட் இஎஸ் மிஷின் லைசன்ஸ் கார்டு வந்து நம்மளுக்கு தந்துடுறாங்க. அண்ட் இந்த வவுச்சரையும் அந்த ஒரு மிஷின் லைசன்ஸையும் இஎஸ் மிஷின் லைசன்ஸையும் நம்ம M1 ராயல் பாஸில் மட்டும்தான் வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது நான் ஆர்பி பிளேயர்ஸை வந்து ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து தூண்டுறாங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஆர்பி ரிவார்ட்ஸ்லாம் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஸோ ஃப்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து அவ்வளோ நல்லாலாம் இல்லை, ஒன்றே ஒன்று தான் வந்து பக்காவாக இருந்தது, அது கடைசியாக வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு எலைட் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு டைடல் வார் கார்ட் செட்டுன்றது வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஆர்பியிலே வந்து தந்துடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, டஸ் கேமோ சோல்ஜர்ன்ற M16A4 இந்த ஒரு ஸ்கின்னும் வந்து நம்மளுக்கு RP1லேயே வந்து தந்துடுறாங்க. ஸோ இந்த ஒரு ராயல் பாஸ் வந்து Level 1 லேருந்து Level 50 வரையும் தான். ஸோ ஃப்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஃபுல் பண்ணிட்டாங்க, ஒரு இடம் கூட வந்து காலியே இல்லாமல் என்னென்னமோ கொடுத்து ஏஜி கரன்சி பிபி காயின்ஸு சில்வர் ஃப்ராக்னு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொடுத்தே வந்து டோட்டலாகவே இந்த ஒரு ஃப்ரீ ராயல் பாஸை வந்து ஃபுல் பண்ணிட்டாங்க. எப்பயுமே எல்லா சீசன்லேயுமே இந்த ஒரு ஃப்ரீ ராயல் பாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஆச்சு, ஓரளவுக்கு நல்லா கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஒரு M1 ராயல் பாஸில் வந்து சுத்தமான மோசமான ஒரு இது தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ராயல் பாஸில் வந்து இந்த அளவுக்கு மோசமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல.
எலிட் பாஸ் லெவல் 5 ரீச் பண்ணால் டைடல் வார் கார்டு மாஸ்க் தராங்க. அண்ட் நெக்ஸ்ட் லெவல் 7 ரீச் பண்ணால் உங்களுக்கு UC40 வந்து ரிட்டர்ன் தந்துடுறாங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து எலிட் பாஸில் எல்லாமே வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் லெவல் 10 எலிட் பாஸில் வந்து நம்ம ரீச் பண்ணால் அந்த ஒரு டைடல் வார் கார்டுன்ற அந்த ஒரு ஹெல்மெட் வந்து தராங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் லெவல் 20 ரீச் பண்ணால் அந்த நியார் ஓப்பர் 2-seat மோட்டார் சைக்கிள் ஸ்கின் வந்து தராங்க. ஸோ இதுவும் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் லெவல் 30 வந்து ரீச் பண்ணால் டைடல் வார் கார்டு ஆர்னமெண்ட்டும் அண்ட் அது கீழே நைட் ஸ்டக்கர்ன்ற இந்த ஒரு நியூ எமௌண்ட்டும் வந்து நம்மளுக்கு தராங்க. இது ரெண்டுமே பக்காவான ஒரு இது தான். ஆனால் இந்த ஒரு ஆர்னமெண்ட் தான் வந்து இதுக்கு பதில் வேறு ஏதாவது கொடுத்துருக்கலாம். ஸோ ஆர்னமெண்ட் வந்து நம்மளுக்கு அவ்வளோ யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம பேக்கில் போடுற இந்த ஒரு ஆர்னமெண்ட் தான். அண்ட் நெக்ஸ்ட் லெவல் 40 ரீச் பண்ணால் டைடல் வார் கார்ட்ஸ் காரல் ஸ்கின் வந்து தராங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கின்னை பற்றி நம்ம ஆல்ரெடி அந்த ஒரு லீக்ஸில் வந்து சொல்லியிருந்தோம். நிஜமாகவே வேறு லெவலான ஒரு ஸ்கின் தான் இது ஒரு ஸ்கின்னு. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்பி லெவல் 50 ரீச் பண்ணால் இந்த ஒரு நைட் ஸ்டக்கர் செட்டும் அந்த அதோட மண்டையும் வந்து தராங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து சூப்பராகவே இருக்கு. அண்ட் நம்ம இந்த ஒரு லீக்ஸில் கூட பார்த்துருந்தோம், அந்த பின்னாடி வந்து நம்ம ஷேக் பண்ண அந்த ஒரு அந்த ஃபெதர் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்க. ஸோ அதோட அனிமேஷன் வந்து அப்படியே பறந்து பறந்து போயிட்டு வர மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது இது ஒன்று. அண்ட் எலைட் ராயல் பாஸில் எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஃப்ரீ ராயல் பாஸ் தான் வந்து மொக்க பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஃப்ரீ ஆர்பியில் உங்களுக்கு லெவல் 30 வந்து நீங்கள் ரீச் பண்ணால் 60 UC வவுச்சர், M2 60 UC வவுச்சர் வந்து தருவாங்க. ஸோ இந்த ஒரு வவுச்சரை வந்து உங்களால் வந்து M2 ராயல் பாஸில் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும், M3 அடுத்தடுத்து வரப்போதில் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இந்த ஃப்ரீ ராயல் பாஸ்லேயும் நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ரிவார்ட்னா இந்த ஒரு லெவல் 15 ரீச் பண்ணும்போது இந்த ஆஹாஹா எமோட், சாரி நம்ம இதுக்கு வச்ச பேர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஒரு லீக்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க, காக்கா வலிப்பு எமோட்டு. ஸோ இந்த ஒரு எமோட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு எமோட். அண்ட் இந்த பேராஷூட் ஸ்கின்னும் வந்து அவ்வளோலாம் நல்லா இல்லை, எல்லா சீசன்லையும் ஓரளவுக்கு கொஞ்சமாச்சும் நல்லா தருவாங்க, ஆனால் இது வந்து எனக்கு பிடிக்கல. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஒரு எலைட் பாஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து ஆர்பி பேட்சஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆர்பி பேட்சஸ் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ண முடியும்னா ராயல் அட்வென்ச்சர்ன்ற ஒரு நியூ செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஆர்பி பேட்சஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த ஒரு ராயல் அட்வென்ச்சர்ன்றதை வந்து நம்மளால் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். இதை ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 6 ஆர்பி பேட்சஸ் வந்து தேவைப்படும். ஸோ இந்த ஒரு ஆர்பி பேட்சஸ் வந்து கலெக்ட் பண்ணி ப்ளே பண்ண வந்து இந்த ஒரு 320 ட்ராப் பாயிண்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி இந்த மாதிரியான பைக் ஸ்கின் இந்த ஒரு அவுட்ஃபிட்லாம் வந்து நம்மளால் கலெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ராயல் அட்வென்ச்சர்ன்ற இந்த ஒரு இதை வந்து ப்ளே பண்ணுறதுக்காக தான் வந்து நம்மளுக்கு எலைட் பாஸில் வந்து இந்த மாதிரி ஆர்பி பேட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயமே வந்து ரீசன் இல்லாமல் வந்து பப்ஜி மொபைலையும் சரி பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியாவிலும் சரி ரீசன் இல்லாமல் வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் ஃபைனலி இந்த ஒரு எலைட் பாஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட இருக்க வேண்டிய யூசி என்னன்னா 300 UC இருந்தால் மட்டுமே போதும் நம்மளால் ஈஸியாக இந்த ஒரு எலைட் பாஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் 60 UC வவுச்சர் வந்து ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து 360 டோட்டல். ஸோ இந்த ஒரு ஈஸியாகவே வந்து இந்த ஒரு ராயல் பாஸை வந்து நம்மளால் ஈஸியாக பை பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் போடுற அந்த ஒரு 300 UC வந்து லெவல் 50 வரையும் ரீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும் அந்த ஒரு 300 UC. ஸோ அதை யூஸ் பண்ணி M2 வந்து உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். எலைட் பாஸ் ப்ளஸ்ஸை பற்றி நான் பேச விரும்பலை, ஏன்னா நம்ம இந்த ஒரு எலைட் பாஸில் கொடுக்க போகிறத வந்து நம்மளுக்கு ஒரே நாளில் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் இந்த ஒரு எலைட் பாஸ். சிலது மட்டும்தான் வந்து வேறு இருக்கும், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. எலைட் பாஸ் ப்ளஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதோட எலைட் பாஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் தான், எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு லாஸ் கிடையாது. ஏன்னா நீங்கள் இப்போ உங்களுக்கு தேவையானது 300 UC, இந்த ஒரு 300 UC வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 380 ரூபீஸ். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஒரு 300 UC நம்மளுக்கு ஃப்ரீயாக 25 UC வந்து தர போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியாவில் வந்து பே பேக் யூசி குவான்டிட்டின்ற அந்த ஒரு நியூ ஆஃபர் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஒரு நியூ மெத்தட் மூலயமா வந்து நம்ம வந்து யூசி பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கேஷ்பேக் மாதிரி பே பேக் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி இந்த ஒரு பே பேக் யூசியை பற்றின ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அந்த மெத்தடில் பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு எலைட் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 300 UC தேவைப்படுது. ஸோ 300 UC பர்ச்சேஸ் பண்ணால் நம்மளுக்கு 380 ரூபீஸ் ஆகும். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த ஒரு 300 UC கூட நம்மளுக்கு 25 UC ப்ளஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்க போகுது. அண்ட் இந்த யூசி பே பேக் மெத்தட் இருக்கிறது மூலயமா இப்போ நீங்கள் வந்து 300 UC பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு 50 UC வந்து பே பேக் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ உங்ககிட்ட வந்து 375 UC வந்து வந்துடும். அது எப்படின்னா இதில் 300 UC வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது 25 ஃப்ரீ தராங்களா, அண்ட் ப்ளஸ் இந்த ஒரு பே பேக் மூலயமா நம்மளுக்கு வந்து ஒரு 50 வருது. ஸோ ஆக மொத்தம் நம்மளுக்கு வந்து ஒரு 75 UC வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிறதுனால டோட்டலாக 375 UC வந்து நம்மளுக்கு வந்து வந்துடுது. ஆக மொத்தம் இந்த ஒரு 380 ரூபீஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 375 UC வந்து கிடைச்சிரும். ஃபைனலாக அப்போ ப்ரோ நீங்கள் இந்த ஒரு ராயல் பாஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் மேபி வந்து ஃப்யூச்சரில் வந்து ராயல் பாஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன், இப்போதைக்கு வந்து கிடையாது. ஜஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணணும் தான் இந்த ஒரு வீடியோவை வந்து மேக் பண்ணுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான்
அதை நெக்ஸ்ட் வீடியோ பண்ண வச்சுட்டு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், ஸோ அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் நீங்களும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு பப்ஜி அண்ட் பிஜிஎம்ஐ பற்றின அப்டேட்ஸ் அண்ட் லீக்ஸ்லாம் பற்றி தான் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸாக போட போகிறோம். பண்ணிட்டு கூடவே கிரியேட் ஆகிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனல் போட வீடியோஸ் உங்களால் மறக்காமல் பார்க்க முடியும்.